நான் போட்டியிடும் 44வது வார்டில் வெற்றி பெற்றால் முன் மாதிரி வார்டாக மாற்றுவேன் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் முகைதீன் அப்துல் காதர் மேலப்பாளையம் பஜார் திடலில் வைத்து இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்தார். ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு மேலப்பாளையம் மண்டலத்தில் 44வது வார்டு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வார்டில் ஆப்ஸ் முகைதீன் அப்துல் காதர் என்பவர் வேட்பாளராக போட்டியிடுகின்றார். இவர் ஏனி சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மேலப்பாளையம் பஜார் திடலில் வைத்து ஏனி சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நெல்லை மாவட்ட தலைவர் எல்கேஎஸ் மீரான் முகைதீன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் முகைதீன் அப்துல் காதர் கூறும்போது, எனக்கு 44வது வார்டு பொதுமக்கள் ஏனி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் போட்டியிடும் 44வது வார்டில் வெற்றி பெற்றால் எனது வார்டை நெல்லை மாநகராட்சியிலேயே முன் மாதிரி வார்டாக மாற்றுவேன் எனவும் அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்றும் கூறினார். பலமுறை தேர்வு பெற்று இன்று 44வது வட்டத்தில் வேட்பாளராக முஸ்லிம் லீக் சார்பிலே கூட்டணியில் இருக்கின்ற அன்பு சகோதரர் ஹாபீஸ் முகைதீன் அப்துல் காதர் அவர்களுக்கு ஏனி சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள். ஏனி சின்னம் நேர்மையின் சின்னம். கரைபடாத கருத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய ஹாபிசா அவர்கள் ஊழல் மோசடி பேர்வழிகளை அடையாளம் காட்டி நல்ல வேட்பாளரை இந்த நாட்டிற்கு தந்திருக்கக்கூடிய சின்னம் ஏனி சின்னம். முஸ்லிம் லீக்கினுடைய சின்னமாகிய ஏனி சின்னத்தில் போட்டியிடுகின்ற மக்கள் தொண்டர் ஏழை பங்காளர் ஹாபிஸ் மொஹியின் அப்துல் காதர் அவர்களுக்கு ஏழு சின்னத்திலே வாக்குகள் தாருங்கள். எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளை படித்த பட்டதாரிகளாக ஆக்கி இன்றைக்கு வாழ்க்கையில உயர்ந்த இடத்திலே உயர்த்தி வைத்திருப்பவர் நம்முடைய வேட்பாளர் அவர்கள். நம்முடைய வேட்பாளர் ஹாபிசா அவர்கள் மூலமாக பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே இடம்பெற்றவர்கள் இன்றைக்கு வாழ்க்கையில உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். 1990